தீ குளிக்க முயன்றவரை காப்பாற்றிய திருச்சி செய்தியாளர்கள். 25 வருடங்களாக அரசு புறம்போக்கு இடத்தில் குடியிருந்து வரும் தன்னை மாநகராட்சி அதிகாரிகள் காலி செய்ய சொல்லி துன்புறுத்துவதாக தெரிவித்து திருச்சி வயலூர் ஊரைச் சேர்ந்த அஜின் என்ற வாலிபர் கோ அபிஷேகபுரம் கோட்ட வாயிலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றபோது அங்கிருந்த செய்தியாளர்கள் அவரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். திருச்சி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட இரட்டை வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித். இவர் தனது குடும்பத்தினருடன் கடந்த 27 வருடங்களாக அப்பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகிறார். தினக்கூலியான இவர் வசித்து வரும் வீட்டை ஆக்கிரமிப்பு என கூறி இடிப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த நிலையில் கோ அபிஷேகபுரம் கோட்ட அலுவலகத்திற்கு வந்த அஜித் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் தான் கையோடு கொண்டு வந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றார். அலுவலகத்திற்கு அருகில் காவல் நிலையம் இருந்தும் சம்பவ இடத்தில் காவல்துறையினர் யாரும் இல்லாததால் அப்போது அங்கிருந்த செய்தியாளர்கள் அனைவரும் உடனடியாக தடுத்து அவரை காப்பாற்றினர். இதுகுறித்து பேசிய அஜின் கூறுகையில், சார் நாங்கள் சாந்திநிகேதன், நான் ஒன்றும் ரெட்டை வாய்க்காலில் வந்து வயலூர் ரோடு சார், 28 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல கூடி இருந்துட்டு வரோம் சார். இப்போ வரைக்கும் ஒரு 27 வருஷமாக யாருமே வந்து எதுவும் கேட்கல சார். அங்கே ஆர்மி மேன் குமார்னு ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட தூண்டுதலின் பேரில் நம்ம மாநகராட்சியிலேருந்து வந்து வீட்டெல்லாம் இடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்க சார். நாங்களும் முதலமைச்சர் வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் சார். நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு கார்டு மட்டும்தான் சார் வீட்டுக்கு வரும், மற்றபடி எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல சார். வந்து பார்க்குறவங்களாம் சரி பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஆவணம் கொடுத்துருக்காங்க சார், எங்களுக்கு கொடுத்த ஆவணத்துலலாம் அந்த இடத்தோட சர்வே நம்பர்லாம் மாறி இருக்கு சார் அப்படின்போது, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதோடய சர்வே நம்பர்லாம் வேறு, அது இன்னொருத்தர் பேரில் பட்டாளம் இருக்குது, அதை வந்து மாநகராட்சிக்கு தானாத்மாக கொடுத்துட்டாங்க மாநகராட்சி பூங்கா கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். ஆனால் இப்போ அது மாநகராட்சியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் 5 வருஷம் குடியிருந்தாலே முதலமைச்சர் வந்து பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 28 வருஷத்துக்கு மேலே இருக்கோம் சார், எனக்கே 27 வயசு ஆகுது சார். நான் படித்தது பூராமே இந்த ஊரில் அதே வீட்டில் தான் சார் இருந்து படித்தேன். ஆனால் எல்லாருமே எங்களுக்கு அகைன்ஸ்டாக இன்றைக்கி வந்து காலையில் வீட்டை இடிச்சிடுவேன்னு சொன்னாங்க சார். இப்போ எங்கள் அம்மாவுக்கு போன மாதம் ஒரு 5 தேதியிலேருந்து உடம்பு சரியில்லை சார். நாங்கள் இங்கே திருச்சி ஜிஹெச்லாம் வச்சு பார்த்தோம், முடியாதுன்னு சொல்லிட்டு மதுரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க சார். இவங்க வந்து 26 தேதி வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க சார், எங்கள் அம்மாவை பார்க்க போகிறனால, உடம்பு சரியில்லாதனால, நான் அவங்கள பார்க்க போனனால இவங்களை வந்து பார்க்க முடியல. நான் 2 வாட்டி ஜேஇயை வந்து பார்க்க வந்தேன் ஏசியை, அப்போ அவர் வந்து அவருக்கு காய்ச்சல்னு சொல்லி அவர் வரலை. எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கனால நானும் எங்கள் அப்பாலாம் அவங்க கூட இருக்க வேண்டியதாக போச்சு மதுரையில், அதனால் இங்கே வந்து இவங்களை பார்க்க முடியல சார். இன்றைக்கி காலையில் வந்து உங்கள் வீட்டை கண்டிப்பாக இடிச்சிருவாங்க, நாங்கள் போலீஸுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டோம், கமிஷனர் கலெக்டர் எல்லாருக்குமே தகவல் சொல்லிட்டோம், காலையில் வண்டியெலாம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்போ நான் வந்து எனக்கு வந்து 8:30 மணிக்கு இந்த தகவல் தெரிஞ்சோன்னா நான் 9 மணிக்கு ஜேஇ ஆஃபீஸ் வந்தேன் சார். ஜேஇ வந்தோன்னா நான் அவரை பார்த்து பேசினேன் சார். அவரை பார்த்து பேசினதுக்கு அவர் என்ன சொல்கிறார், இது என்னோடய கட்டுப்பாட்டில் இல்லைப்பா, கமிஷனரோட நேரடி இது தலையீடு, அதனால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்கள் வீட்டை இன்றைக்கி கண்டிப்பாக இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். மாபெரும் சலுகை, பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுரம் செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள் தேசத்தின் நம்பிக்கை. தொடர்புக்கு 9414117127010092.